சார், உங்க படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ள வெற்றி விழா அனௌன்ஸ்மெண்டா சார்? இல்லைங்க, அதுக்காகலாம் உங்களை வர சொல்லல. என் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் நான் எடுத்திருக்கேன். அத பத்திரிக்கை மூலமா சினிமா நண்பர்களுக்கும் நம்ம பொது ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தலாம்னு உங்களை வர சொல்லியிருக்கேன். என்னமா இருக்கும் இவர் என்ன சொல்றாரு சார்? என்ன சொல்ல என்ன சொல்றாரு? என்ன சார், பாலிவுட் போக போறீங்களா? இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு போக போறேன். இப்படி ஒரு முடிவு என்ன சொல்றாரு சார்? என்ன இது? ஏன் சார், இனிமே படங்கள் பண்ண மாட்டீங்களா? சாரி, மை மிஸ்டேக். தெளிவா சொல்றேன், இந்த 10 வருஷ திரை வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மக்கள் இன்னைக்கும் என்ன பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேர், புகழ் எல்லாமே இந்த சினிமா கொடுத்த வாழ்க்கை தான். ஆனா இதுக்கு மேல இந்த சினிமா வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏய், இப்படி சொல்றாரு சார்? உண்மையாவே சொல்றாரோ? இதோட என்னோட திரையுலக பயணத்தை முடிச்சிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சாதாரண மனிதனா எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு மக்களோட மக்களா இருந்துடலாம் நினைக்கிறேன். சார், அப்ப டைரக்ஷன் எதுவும் பண்ண போறீங்களா? அதான் நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், திரையுலக சம்பந்தப்பட்ட நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்லயும் என்ன பார்க்க முடியாது. என்னாச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு? ஏன் சினிமா விட்டு போறேன்னு பேட்டி எல்லாம் கொடுக்கறாரு? விசேஷம் சார், சில டைரக்டர்ஸ்லாம் 10 படம் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிடுறேன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா நீங்க? சரி, நீங்க அப்படியே வச்சுக்கலாம், பரவாயில்ல. ஆனா நான் இந்த முடிவு எடுக்க காரணங்கள் வேற. இதுக்கு காரணம் உங்க குடும்பமா? கடந்த சில நாட்களாவே உங்க வாழ்க்கையில பல சர்ச்சைகள் நியூஸா வந்துட்டு இருக்கு, அதனாலதான் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா சார்? என்னோட முடிவு மட்டும்தான் சொல்ல உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். அதுக்கான காரணம் எல்லாம் நோ, அது என்னோட பர்சனல் விஷயம். தயவு செஞ்சு உங்க கற்பனையை இதுல திணிக்க வேண்டாம். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இத்தனை வருஷம் எனக்கு உறுதுணையா இருந்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி. And so, என்னோட திரைப்பயணம் இன்னையோட முடியுது. இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்து நம்பி படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ், எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸ், என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த பிரஸ் மீட் மூலமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.